ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்தியின் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, September 27 நம்மளோட இசை புயல் ஏ.ஆர் ரஹ்மான் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரான்ஸ்க்கு வராங்க. மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான முறையில ஒரு லைவ் கான்சர்ட் வந்து நடக்க போகுது. ஆக்சுவலா இந்த ஒரு கான்சர்ட் வந்து 24 செப்டம்பர் தான் நடக்கிறதா இருந்துச்சு. ஏன் சேஞ்ச் பண்ணாங்கன்னு கேட்டீங்க அப்படின்னா, தமிழீழ தேசிய விடுதலைக்காக அறவழியில் போராடி தன் உயிரையும் தியாகம் செய்த லெப்டினல் தியாகி திலீபன் அவர்களுடைய 12 நாட்கள் அதுக்குள்ள வர்றதுனால இந்த ஒரு தேதியை வந்து பாத்தீங்கன்னா மக்களுடைய உணர்வுக்கு மதிப்பூட்டும் வகையில இந்த ஒரு தேதியை வந்து சேஞ்ச் பண்ணிருக்கிறாங்க. இது ஏன் வீக் டேஸ்ல வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா இந்த தேதி மாற்றத்துக்காக ஏ.ஆர் ரஹ்மான் அவர்களோட வந்து பாத்தீங்கன்னா சுகிலியா வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. ஏ.ஆர் ரஹ்மான் அவர்கள் இந்த ஒரு தேதியில தான் அவைலபிளா இருந்தாங்க. இப்போ வந்து சுகிலியாவுக்கு இருந்த 2 ஆப்ஷன் தான், ஏதர் ப்ரோக்ராம வந்து கான்செர்ட்டை வந்து கேன்சல் பண்றது இல்லைன்னா நடத்துறது, இந்த வீக் டேஸ்லயே நடத்துறது. பட் இங்க உள்ள ரசிகர்களுக்காக சுகிலியா என்ன பண்ணாங்க அப்படின்னா, ரிஸ்க் எடுத்து வீக்டேஸா இருந்தாலும் பரவாயில்ல, இங்க உள்ள மக்கள் கண்டிப்பா ஆதரவு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வீக் டேஸ்ல புதன்கிழமை 27 செப்டம்பரே நடத்துறதுக்கு முடிவு பண்ணி டேட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலா இந்த ஒரு டேட் வந்து வீக் டேஸ்ல வர்றதுனால இது பத்தியான மக்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத நம்ம டைரக்டா மக்கள்கிட்டயே வந்து நிறைய இடங்களா நம்ம போகும்போது அவங்கள்ட்டயே நம்ம அதோட கருத்துக்களை கேட்டோம். ஸோ அவங்க என்ன வந்தாருன்னா ஸோ மோஸ்டாக இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே இருக்கிற பீப்புள்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து கலந்துப்பாங்க, என்னோட ஐடியா, பிகாஸ் நானும் வந்து போய் கலந்துக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ கண்டிப்பாக என் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் சேர்ந்துட்டு போயிட்டு, ஈவன் ஒர்க் இருந்தாலும் இன்கேஸ் ஓகே என்னைக்காவது நடக்க போகிற ஒரு விஷயம் தானே, லைஃப்பில் பார்க்க முடியாத ஒரு மெமரிஸ். ஸோ கண்டிப்பாக வந்து போய் கலந்துக்கணும், பார்க்கணும், ரொம்ப ஈகராக இருக்குது. மிகப்பெரிய ஜாம்பவான்களை வச்சு ஒரு லைவ் கான்சர்ட் பண்ண பெருமை வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சுகிலியா அந்த டீமுக்கு தான் வந்து போய் சேரும். பெரிய ஒரு விஷயம் இது. இந்த பிரான்ஸ்ல வந்து இப்படி ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான்களை வச்சு ஒரு கான்சர்ட் பண்றது அப்படிங்கிறது, ஸோ இது வந்து ரொம்ப காலங்களாக வந்து பார்த்தீங்கன்னா சுகிலியா வந்து ரொம்ப அழகாக இதை வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ என்னுடைய மிகப்பெரிய பாராட்டுகள் உங்களுக்கு. அண்ட் இந்த ஒரு கான்சர்ட்டையும் நீங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் உங்களுக்கு. மக்களே, வர 27 வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஏ.ஆர் ரஹ்மானுடைய ஒரு நிகழ்ச்சி நடக்குது. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா டேட் வந்து மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இங்க நம்ம கூட ஒரு நண்பர் இருக்காரு, அவர்கிட்ட கேட்போம் நாம. கண்டிப்பா ஏ.ஆர் ரஹ்மான் மியூசிக்னாலே எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயம் தான். ஸோ அவரை நேர்ல பாக்குறதுக்கு, அவரோட கான்செர்ட்ல வந்து நானும் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு, மீன்ஸ் அவரை நேர்ல பாக்குறதுக்கு நானும் ரொம்பவே ஆர்வமா இருக்கேன். ஸோ என்னதான் டேட் மாறினாலும் வந்து, ஸோ ஒர்க் இருந்தாலும் ஒர்க் அதுகளை எல்லாம் முடிச்சுட்டு, ஸோ ஒரு புதன்கிழமை தான் வருது, கஷ்டமான விஷயம் தான். பட் இருந்தாலும் வந்து நமக்கு ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு கண்டிப்பாக ஏ.ஆர் ரஹ்மான் பார்க்கறதுக்காக, அவரோட மியூசிக் எல்லாம் கேட்கறதுக்காக கண்டிப்பாக வரும். சூப்பர், ரொம்ப அழகாக சொன்னீங்க ப்ரோ. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக நம்ம அந்த தமிழ் அண்ணாக்கிட்டே நான் வந்து பேசினேன், அவரே வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ 8 மணிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷோவே தொடங்குது. ஸோ 8 மணிக்கு தொடங்குது அப்படின்னா எல்லாருமே ஆஃபீஸை முடிச்சுட்டு ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக வரதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு 11 மணி 11:30 வந்து ப்ரோக்ராம் வந்து முடிஞ்சிடுது. நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ் நம்ம போகிறதுக்கும் ஒர்க்குக்கு போகிறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. அதுவும் இப்போ ப்ரைஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கலாம். விலை என்னன்னு தெரியுமா? டிக்கெட் விலைலாம் விலை இன்னும் பார்க்கல. ஸோ இனிமேல் தான் இப்போ பார்க்க போகிறேன். இப்போ இந்த படத்தெல்லாம் முடிச்சுட்டு தான் இனிமேல் போய் ப்ரைஸ் எல்லாம் செக் பண்ணணும். பட்டு 69 யூரோவில் இருந்து தான் ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கள் பார்த்துட்டு சொன்னாங்க. உங்களுக்கு அந்த 69 யூரோ அப்படிங்கிறது எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? இது ஒரு நல்ல ப்ரைஸ்ன்னு நினைக்கிறீங்களா? ஐயா, 69 யூரோவில் ஸ்டார்ட் பண்ணது எனக்கு தெரிஞ்சு எனக்கு ப்ரைஸ் வைஸ் வந்து ஓகே இருக்குன்னு தான் நான் ஃபீல் பண்ணேன். ஓகே. ஸோ ஆக 100 யூரோக்கு மேலெல்லாம்
ப்ரைஸ் ஸ்டார்ட் பண்ணாம 69 €, ஜஸ்ட் ஓகே. எனக்கு ஓகேவா தான் இருக்கு, ஓகே தான் இருக்கு. யா, சோ அப்ப வந்து இசைப்புகள் ஏ.ஆர். ரஹ்மானுடைய அந்த ஒரு நிகழ்ச்சியில உங்களை பார்க்கலாம், வேற லெவல்ல ஒரு வைப் பண்றதுக்கு சம ஒரு மஜாவா இருக்கிறீங்க. என்ன உங்க கூட சேர்ந்து மஜா பண்ணுவாங்க, சேர்ந்து பண்ண போறீங்களா? சரிப்பா, ஓகேப்பா, தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. அவர கான்செப்டை பாக்குறதுக்கு இந்த நைன்டிஸ்ல இருந்து இப்ப வரைக்கும் எல்லாரும் அவங்க ஃபேன் தான். அதே ஹைப்போட இப்ப இந்த ஹைப்போட எப்படி இருக்கோமோ அதே ஹைப்போட ஏ.ஆர். ரஹ்மானுக்கு போவோம். சூப்பர் சூப்பர். இப்போ வீக் டேஸ்ல வருது, நீங்க வீக் டேஸ்ங்கிறதுனால நீங்க கண்டிப்பா அந்த இடத்துக்கு உங்களால வருவீங்க தானே? வீக் டேஸ்ல புதன்கிழமை, புதன்கிழமை என்ன வேலையா இருந்தாலும் கண்டிப்பா போவாங்க, கண்டிப்பா போவாங்க. கண்டிப்பா ப்ரோ, ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட் எல்லாமே ஒரு ரீசனபிள் பிரைஸ்ல தான் இருக்குது, சோ நீங்க பயப்பட வேண்டாம். நன்றி. நான் ஏ.ஆர். ரஹ்மான் 5 years back லண்டனுக்கு போயிருந்தேன் பாட்டோட. ஓகே. எவ்ரி ஆர்டிஸ்ட், நான் சினிமா ரசிகர். எல்லா கான்செர்ட்டும் மிஸ் பண்ண மாட்டேன் கண்டிப்பா. ஆக்சுவலா இன்னைக்கு வீக் டேஸ்ல வருதுன்னு சொல்றாங்க. யா, இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. அது ஒரு பெரிய விஷயம் கிடையாதுல. ஓஸ்கார் நாயனுக்கா ஒரு நாள் லீவ் எடுக்கிறது தப்பு இல்லை. சூப்பர் சூப்பர், வெல் சேட். தேங்க்யூ சோ மச் மேடம். நீங்க எல்லாருமே எங்கிட்ட கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம், டிக்கெட் வந்து என்னைக்கு வந்து ஓபன் பண்றாங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ 19th August தான் டிக்கெட் ஓபன் பண்றாங்க. டிக்கெட்டோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 69 € வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ரொம்ப ஒரு கம்மியான ப்ரைஸ்ல தான் அந்த டிக்கெட் எல்லாமே வந்து இப்போ கொடுக்க போறாங்க. கம்மியா இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் எல்லாத்தையுமே வாங்கிடுவாங்க. டிக்கெட் வந்து சீக்கிரம் விற்பனை ஆயிடும், அதனால வந்து ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படிங்கிற மாதிரி யார் யாருக்கெல்லாம் வேணுமோ ஸோ நீங்க முந்திக்கோங்க. ஸோ உங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இசை புயல் ஏ.ஆர். ரஹ்மானுடைய ஒரு லைவ் கான்சர்ட்ல நம்ம வந்து சந்திக்கிறோம் மக்களே. டேக் கேர், பை பை.